வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டு வராங்க. மொத்தம் 4 கட்டங்களாக இந்த பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வல் நிறைய பேர் தலைவராகவோ இல்லை துணைத் தலைவராகவோ முன்னாள் மாணவராகவோ இல்லை கல்வியாளராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிகளையும் எப்போ இந்த பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டம் நடத்தப்படுது அப்படிங்கிற தகவல் தலைமை ஆசிரியர் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த நிலையில் 4 கட்ட மறுகட்டமைப்பு நிகழ்வு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிகளுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி எஸ்எம்சி மறுகட்டமைப்பு கூட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த தேதியை வந்து மாற்ற அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படிங்கிற மண்டல அளவில் மாநாடு நடக்க இருக்கிறதுனால அந்த 4 மாவட்டங்கள்லையும் எஸ்எம்சி மறுகட்டமைப்புக்கான தேதி மாற்றி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த 4 மாவட்டங்களுக்கான நடுநிலை பள்ளிகளில் எஸ்எம்சி மறுகட்டமைப்பு கூட்டம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் எப்பவும் போல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி எஸ்எம்சி மறுகட்டமைப்பு கூட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.